ஹாய், ஹலோ, குட் மார்னிங். ஜெயாடிவி நேயர்களுக்கு வணக்கம். சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கமகம சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மஞ்சூரியன் பரோட்டா. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். மஞ்சூரியன் பரோட்டா செய்ய தேவையான பொருட்கள்: முட்டை கோஸ் 100 கிராம், குடைமிளகாய் 1, கேரட் 1, கொத்தமல்லி தழை சிறிதளவு, மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 1, இஞ்சி 1 துண்டு, சோயா சாஸ் 1 டேபிள்ஸ்பூன், தக்காளி சாஸ் 1 டேபிள்ஸ்பூன், அரிசி மாவு 2 டேபிள்ஸ்பூன், கோதுமை மாவு 1 கப், உப்பு தேவையான அளவு, நெய் தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இந்த மஞ்சூரியன் பரோட்டா பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு. இது எப்படி பண்றதுன்னு இப்ப பாக்கலாம். இப்ப வந்து ஃபர்ஸ்ட் மாவு பிசைறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கோம். இதுல ஒரு 100 கிராம் கேபேஜ் சொல்லியிருந்தோம். இது நல்லா திருகி இது மாதிரி எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு கேபேஜ், அதே மாதிரி நம்ம வந்து நல்லா கேரட்டையும் திருகி வச்சிருக்கோம். இதையும் நல்லா சேர்த்துக்கலாம். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொடமிளகாயும் நல்லா வந்து பொடியா நறுக்கி இருக்கு, இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பச்சை மிளகாய் சொல்லியிருந்தோம், அது இது மாதிரி நல்லா சேர்த்து இது மாதிரி தட்டி நீங்க வந்து எடுத்துக்கோங்க. இஞ்சி பச்சை மிளகாய் இப்படி சேர்த்துக்கலாம். அடுத்ததா இதுல 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, இதுல மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணிடலாம். 1/2 டீஸ்பூன் பெப்பர், சில்லி ஃப்ளேக்ஸ் 1/2 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு. நம்ம கொஞ்சமாக தான் இதில் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம், ஏன்னா இதில் வந்து நம்ம சாசஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா சாசஸில் ஏற்கனவே உப்பு ஆட் ஆகிருக்குங்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சமாக தான் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக இதில் தக்காளி சாஸ் ஆட் பண்ணிக்கலாம், 1 டீஸ்பூன், சோயா சாஸ் 1 டீஸ்பூன். தேவையான அளவுக்கு கொத்தமல்லி தழை, எண்ணெய் 1 டேபிள்ஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்து யூஸ்வலா நம்ம வந்து எப்படி வந்து நம்ம பரோட்டாக்கு மாவு பிசைவோமோ அதே மாதிரியே நம்ம பிசைஞ்சு ரெடி பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நல்லா ட்ரையா பிசைஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா யூஸ்வல் பரோட்டாக்கும் இன்னைக்கு நம்ம பண்ணிட்டு இருக்க மஞ்சூரியன் பரோட்டாக்கும் இருக்க டிஃபரன்ஸ். நம்ம யூஸ்வலா மஞ்சூரியன் பண்ணும்போது நம்ம என்னென்ன இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுவோமோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பரோட்டால நம்ம இன்னைக்கு ஆட் பண்ணிருக்கோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு வெட்டு இருக்கு இதில். இது மாதிரி ஃபர்ஸ்ட் நல்லா நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமா இதில் தண்ணி தெளிச்சு நம்ம பிசைஞ்சுக்கலாம். நமக்கு வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்திருக்கிறதுனால ரொம்ப தண்ணியா ஆயிட்டா மாவு நமக்கு வந்து திரட்ட வராது. சோ அதனால கொஞ்சம் வந்து கெட்டியாவே பிசைச்சுக்கோங்க. இப்ப நம்ம பரோட்டாக்கான மாவு பாத்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் நம்ம பேனையும் காய வச்சாச்சு. இப்ப நம்ம பரோட்டாவை திரட்டிடலாம். இப்போ நம்மளோட பரோட்டா பார்த்தீங்கன்னா நல்லா ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும்.
சப்பாத்தி மாதிரி நம்ம திரட்ட முடியாது, ஏன்னா வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுனால. இப்போ இதில் கொஞ்சம் நம்ம நெய் சேர்த்துடலாம். நல்ல ஹெல்த்தியாக நீங்கள் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, நைட்டு டின்னருக்குலாம் வந்து ஒரு ஆப்டான ரெசிபி. ஈவன் கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி நீங்கள் பேக் பண்ணி கொடுக்கலாம். இது ஆறுனா கூட நமக்கு வந்து நல்லா டேஸ்டியாகவே இருக்கும். எல்லா வெஜிடபிள்ஸுமே நம்ம இங்கே ஆட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், டேஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்த மஞ்சூரியன் பரோட்டா பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா வந்து ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. அதில் இருக்க வெஜ்ஜஸ் வந்து குக் ஆகும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேவரே வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ ஆஃப் பண்ணிட்டோம், சர்வ் பண்ணிடலாம். இப்போ நம்மளுடைய மஞ்சூரியன் பரோட்டா பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆச்சுங்க. இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்ம அவ்வளோ வந்து வெஜிடபிள்ஸ் சேர்த்துருந்தோம், ப்ளஸ் வந்து மசாலாஸ், அது கூட நம்ம சேர்த்துருந்த சாஸ் எல்லாத்தையும் சேர்த்து இது வந்து நீங்கள் சூடாக சர்வ் பண்ணாலும் சரி, நீங்கள் வந்து ஆறி சர்வ் பண்ணாலும் சரி அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியாக ரொம்ப வந்து டெலிஷியஸாக இருக்கக்கூடிய ரெசிபி தான் இது. ஏன்னா நம்ம அவ்வளோ வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கிறதுனால கிட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வெஜிடபிள்ஸ் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது மாதிரி பண்ணி கொடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உள்ளேயே வந்து நம்ம சாசஸ்லாம் சேர்த்துருக்கிறதுனால நமக்கு எக்ஸ்ட்ராவாக தொட்டுக்க கூட தேவைப்படாது, நீங்கள் அப்படியே சாப்பிடலாம். ஏன்னா இதில் வந்து நம்ம பெப்பர் சேர்த்துருக்கோம், சில்லி பவுடர் சேர்த்துருக்கோம், ஃப்ளேவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாசஸ் எல்லாமே சேர்த்துருக்கோம். ஸோ நீங்கள் அப்படியே சாப்பிடலாம். அப்படி இல்லாட்டி இது கூட வந்து நீங்கள் ஒரு ஊறுகாய் ஒரு தயிர் வச்சு சாப்பிட்டாலும் இது வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு நீங்கள் சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்டில் மீட் பண்ணலாம். இன்னைக்கு கம்ம கம்ம செக்மெண்ட்ல ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபி எப்படி சீக்கிரம் பண்றதுன்னு பாத்திருப்பீங்க, வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த செக்மெண்ட் பாக்குறதுக்கு முன்னாடி ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். இது காலை மலர்.